நாகை வேதாரண்யத்தில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக நாகை கீழ்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தோப்புத்துறை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆம்புலன்ஸில் உள்ளே 28 கிலோ பழுதப்பட்ட உயரக கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த கீழ்பிரிவு போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்தனர். கரூர் பேருந்து நிலையத்தில் வாக்காளர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மரப்படி தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் எவ்வாறு வாக்களிப்பது, அதற்கான ரசீதை எப்படி பார்ப்பது போன்ற தகவல்களை ஆட்சியர் பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துக் கூறினார். பின்பு அப்பகுதியில் நின்று கொண்டிருந்தவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குகளை அளித்து ஒத்திகை பார்த்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் சார்பாக மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான போலீசார் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டரின் அவதார தினவிழாவை முன்னிட்டு கடலில் பதமிடும் நிகழ்வு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் வைகுண்டரின் 189வது அவதார தினவிழாவை முன்னிட்டு பனிவிடை பொருட்களுக்கு கடல் பதமிடுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் சூரிய உதயத்தை பார்த்து ஐயா அவதரித்ததாக கருதி மலர்கள் தூவி வரவேற்று வழிபட்டனர். நாடு முழுவதும் வைரஸ் பரவலை தடுக்க மார்ச் இறுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனால் மே வரை பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாறுதலும் செய்யாமல் இருந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஜூன் முதல் அவற்றின் விலையை உயர்த்தி வருகின்றன. அதன்படி சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டர் 93.11 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 86.45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடிக்கிறது. வரும் 6ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தென்கமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் 5ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறப்பட்டுள்ளது. வரும் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் தென்கமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் தனது நிர்வாகத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை அளித்து பதவிகளில் அமர்த்தி வருகிறார். அந்த வகையில் வெள்ளை மாளிகையின் பட்ஜெட் மற்றும் அலுவலக மேலாண்மை குழுவின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீரா டாண்டன் என்பவரை நியமித்ததாக ஜோ பைடன் அறிவித்திருந்தார். செனட் சபையில் பலரும் நீரா டாண்டனுக்கு எதிராக திரண்டனர். இந்நிலையில் திடீர் திருப்பமாக நீரா டாண்டனின் நிறுவனத்தை வாபஸ் பெறுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். நீரா டாண்டனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் கார் லாரி நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 13 பேர் பலியாகினர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா மாகாணத்தில் மெக்சிகோ நாட்டின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் கார் ஒன்றில் 25 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் வந்த ஒரு லாரி மீது பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த 13 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்கள் மற்றும் மூத்த வீரர்கள் அடங்கிய கமிட்டியின் தலைவராக இந்திய வீராங்கனை மேரிகோம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேரிகோம் 6 முறை உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச குத்துச்சண்டை சங்க இயக்குநர்கள் இமெயில் மூலம் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் மேரிகோமுக்கு இந்த கௌரவ பதவி கிடைத்துள்ளது. இதுகுறித்து மேரிகோம் தெரிவிக்கையில் புதிய பணியை அளித்து இருப்பதற்காக சர்வதேச குத்துச்சண்டை சங்க தலைவர் கிரெம்ப்ளிவ் மற்றும் குத்துச்சண்டை குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெளிநாட்டு ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த ஆண்டு நடக்கவிருந்த ஒலிம்பிக் போட்டி கொரோனா பரவலால் இந்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி வருகிற July 23 தொடங்கி August 8 வரை நடக்க உள்ளது. இதற்கிடையே ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று அந்த நாட்டு மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 58% பேர் கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். ரசிகர்களை அனுமதிப்பது தொடர்பான கேள்விக்கு 47% பேர் குறைந்த எண்ணிக்கையில் ரசிகர்களை அனுமதிக்கலாம் என்றும் 44% பேர் ரசிகர்கள் வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். ஈராக்கில் அமெரிக்க படைகளை குறிவைத்து மீண்டும் ராக்கெட் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈராக்கில் IS பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் அமெரிக்க தலைமையிலான நோட்டு படைகள் அங்கு களத்தில்உள்ளன. அமெரிக்க வீரர்கள் சுமார் 5,000 பேர் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஈராக்கில் உள்ள ராணுவ மற்றும் விமானப்படை தளங்களில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அமெரிக்கா வான் தாக்குதலில் ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈராக்கில் அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஒரே நாளில் 38 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மியான்மரில் ராணுவ ஆட்சி அமலானதை கண்டித்தும் ஹாங்சாங் சூகி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் யாங்கோன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் போராட்டம் வெடித்தது. போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் விரட்டியடித்தனர். இந்நிலையில் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஒரே நாளில் 38 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரீஸ் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். கிரீஸ் நாட்டின் மையப்பகுதியில் உள்ள லாரிசா என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான நிலநடுக்கம் காரணமாக டமாசி என்ற இடத்தில் வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதனால் வீடுகள் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்தன. தொடர்ந்து டமாசி பகுதியைச் சேர்ந்த மக்கள் அருகில் இருந்த கால்பந்து மைதானத்தில் தஞ்சமடைந்தனர். தொடர்ந்து நில அதிர்வுகள் உணர்வதால் மக்கள் வீதியில் ஆழ்ந்துள்ளனர். கோவை அருகே மதுபுதையில் இளைஞர் கட்டையால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடையர்பாளையம் சிவாஜி காலனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் தனது நண்பர்களுடன் செங்கல் சூளை ஒன்றில் மது அருந்தியுள்ளார். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஜெயக்குமார் அருகில் கிடந்த செங்கலை எடுத்து தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வெள்ளங்கிரி அருகில் கிடந்த மரக்கட்டையை எடுத்து தாக்கியதில் ஜெயக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தடாகம் போலீசார் ஜெயக்குமாரின் சடலத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பண்ணை கழிவு உரமாக்குதல் முறை பற்றி கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காரிமங்கலம் பொம்மஹள்ளி கிராமத்தில் தனியார் வேளாண்மை கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பண்ணை கழிவு உரமாக்குதல் முறை குறித்து கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்தனர். அதன்படி பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விவசாயம் செய்யும் முறை, பயிர் பாதுகாப்பு, பண்ணை கழிவு உரமாக்குதல் முறை உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைத்தனா்.